ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்னைக்கு வந்து வ்ளாக் வந்து நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்ட ஒரு வீடியோ தான். என்னன்னா, நிறைய பேர் வந்து ப்ளாக் எப்படி ஆரம்பிக்கிறது காணிங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி போன ப்ளாகில் காமிச்சிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ ப்ரீத்திக்கு வந்து, ப்ரீத்தி இருக்கல்ல என்னோட ஃப்ரெண்டு, நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய ப்ளாகில், அவள் வந்து ஒரு ப்ளாக் இல்லை ஒரு ப்ளாக் ஆரம்பிக்க போகிறோம், யூடியூப் சேனலும் ப்ளாக் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதனால அவளுக்கு வந்து ஒரு ப்ளாக் வந்து கிரியேட் பண்ண போறேன். ஸோ அதை வந்து உங்களுக்கு அப்படியே வீடியோ எடுத்து போட்டுடலாம், அப்போ நிறைய பேருக்கு ஈஸியாக இருக்கும். நான் இப்போ பண்ணுறது வந்து blogger.com ஃப்ரீ பிளாட்ஃபார்மில். ஸோ நான் மொதல் ப்ளாக் நான் வச்சிருந்தது வந்து blogger.com தான். ஸோ அது கூகுளோடது, அது வந்து ஃப்ரீ கம்ப்ளீட்டட். ஸோ யார் வேணாலும் உங்களுக்கு வந்து ப்ளாகிங் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதில் ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து உங்களை வந்து என் சிஸ்டத்தில் திருப்பி வைக்க போகிறேன். நீங்கள் வந்து அதனால் நான் என்னெல்லாம் பண்ணுறேன் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் பண்ணிக்கலாம், அதை பார்த்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி ப்ளாக் ஆரம்பிக்கணும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் வந்து அந்த அட்ரஸ் பாரில் வந்து நான் blogger.com blogger அது பண்ணோன்னா உங்களுக்கு இப்படி வரும். இப்படி வரும்போது கிரியேட் யுவர் ப்ளாக்ன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இது அட்ரஸ் இதை கேட்கும். ஸோ நான் வந்து சைன்இன் பண்ணிக்க போகிறேன். ஸோ உங்களோட ஜிமெயில் ஐடி நீங்கள் புதுசாக உங்கள் பிளாகுக்குன்னு கிரியேட் பண்ணிக்கலாம், இல்லைனா உங்களோட ஓல்டு ஜிமெயில் ஐடி இருக்குல்ல அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு அதை வச்சு அதுலேயே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களை வந்து கைட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்படி வரும், வெல்கம் டு பிளாகர், கன்ஃபார்ம் யுவர் ப்ரொஃபைல் அப்படின்னு. ஸோ டிஸ்பிளே நேம் என்னன்னு கொடுக்கணும். ஸோ நான் இது ப்ரீத்திக்கு நான் ஆரம்பிக்கிறதுனால ஸோ அவளுக்கு உள்ள நேம் கொடுக்குறேன். அதை கொடுத்துட்டு கண்டினியூ டு பிளாகரை கிளிக் பண்ணும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக அது உங்களோட ப்ளாகரோட இதுக்கே கூட்டிகிட்டு போயிடும். அதுக்கப்புறம் இதில் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா க்ரியேட் நியூ ப்ளாகுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நிறைய டெம்ப்ளேட் கேட்கும், நீங்கள் என்ன டெம்ப்ளேட் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுறேன். டைட்டில், உங்களோட ப்ளாகோட டைட்டில் என்னன்னு கொடுக்கணும். ஸோ நீங்கள் உங்கள் பிளாகோட நேம் எது உண்டோ அதை கொடுத்துக்கலாம். நான் அதெல்லாம் ஃபேட் பண்ணிடுறேன், தெரியல. அதுக்கப்புறம் பிளாகோட அட்ரஸ் கொடுக்க போகிறோம். அதுலேயே உங்களுக்கு வந்து கேட்கும் என்ன அட்ரஸ் உண்டோ அதை கேட்கும். அது 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 உங்களுக்கு ஷோ ஆகும், திஸ் பிளாக் அட்ரஸ் இஸ் அவைலபிள் அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும், இல்லைனா இது இல்லை அப்படின்னு காணிக்கும், நீங்கள் வேறு அட்ரஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ க்ரியேட் பிளாக் அந்தாலும் கொடுக்கணும். க்ரியேட் பிளாக் கொடுத்தோன்னா உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகி உங்களோட பேஜுக்கு வந்து இதாகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டொமைன் நேம் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணும்போது அது யூஸ்வலாக டொமைன் நேம் நீங்கள் வாங்கலைன்னா உங்களுக்கு வந்து உங்களோட பிளாகோட நேம் அதுக்கப்புறம் blogspot.com காணிக்கும். ஸோ நீங்கள் டொமைன் நேம் வாங்கிட்டீங்கன்னா உங்களோடது வந்து .com நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அது வந்து ஸ்டார்ட் அப்புக்கு தேவையில்லை, நீங்கள் கொஞ்சம் அதில் வந்து நல்ல கண்டினியூஸாக நீங்கள் போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் நீங்கள் கோ டேடியில் வந்து டொமைன் நேம் வாங்கிக்கலாம். ரொம்ப சீப்பாக தான் இருக்கும், உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வாங்குறது வந்து 1000 rupees குள்ளாட்டி தான் வரும்னு வைங்களேன். ஸோ இப்போ இந்த இதை வந்து நம்ம நோ தேங்க்ஸ் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு போஸ்ட் எப்படி போடுறதுனா இப்படி தான் இருக்கும், உங்களோட பிளாக் வந்து இப்படி தான் இருக்கும் பேக் எண்டு. ஸோ இதில் வந்து போஸ்ட் போடுறது வந்து போஸ்ட்டுக்கு போயிட்டு நீங்கள் வந்து க்ரியேட் அ நியூ போஸ்ட்டுன்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் தான் நம்ம வந்து போஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம், வீடியோ ஆட் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். வந்து போஸ்ட் எப்படி எழுதணும்னு லைட்டாக ஒரு சாம்பிள் போஸ்ட் காமிச்சிடுறேன். இந்த போஸ்ட் டைட்டிலில் வந்து உங்களோட ரெசிபியோட டைட்டில். ஸோ நான் இங்கே ரெசிபி வந்து டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது ரெசிபி டைட்டில் அதில் வரும். அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கிற ரெசிபி அப்படியே போட்டுறாங்க. அப்படி போட்டுட்டு இமேஜ் ஆட் பண்ணுறது வந்து இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் அப்லோடுன்னு இருக்கும் அனுப்பும், அதில் சூஸ் ஃபைல் போயிட்டு நீங்கள் இமேஜ் எடுத்து வச்சுருக்கிறது எந்த இமேஜும் அதை போட்டுறாங்க. அதை போட்டுட்டு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஆட் செலக்டர்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிக்கோங்க.
அப்போ உங்களுக்கு இமேஜ் ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம ஒரிஜினல் சைஸ் இல்லைனா எக்ஸ் லார்ஜ் அந்த மாதிரி சைஸ் கொடுத்துக்கலாம். அப்புறம் இந்த ரெண்டாவது போட்டுக்கலாம். நீங்கள் அதுக்கப்புறம் அலைன் பண்ணிக்கலாம். இந்த இமேஜை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு இடையில அந்த இமேஜ் போடணுன்னா போட்டுக்கலாம். ஃபஸ்ட் ஒரு இமேஜும் செகண்ட் இந்த இமேஜையும் போட்டுட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஃபாண்டோட சைஸையும் நீங்கள் மாற்றிக்கலாம். இதில் இருக்குல்ல நார்மல் இல்லை நான் இருக்குல்ல டெக்ஸ்ட் லார்ஜ் அப்படி கொடுத்துக்கலாம். கொடுத்தீங்கன்னா இந்த ஃபாண்ட் வந்து உங்களுக்கு பெருசாகிடும். அதுக்கப்புறம் இந்த சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சைடில் வந்து லேபிள் இருக்குல்ல இதில் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது என்ன கேட்டகரியில் வருமோ அதை கொடுத்துக்கலாம். ஸோ ஹல்வா ரெசிபீஸ் கமா கொடுத்துட்டு ஸ்வீட் ரெசிபீஸ் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், இவ்வளோதான் சிம்பிள். இதில் வந்து வீடியோ நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்ன இருக்குல்ல இந்த வீடியோவில் போய் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரெசிபி போட்டாச்சு, இதை பப்ளிஷ் பண்ணிடலாம். இப்போ பப்ளிஷுக்கு வந்து சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல பப்ளிஷ், இதை கொடுத்தீங்கன்னா உங்களோட போஸ்ட் வந்து பப்ளிஷ் ஆயிடுச்சு. இதை பார்க்கணும் அப்படின்னா உங்களோட வெப்சைட்டை பார்க்கணுன்னா இதில் வந்து வியூ பிளாக் இருக்குல்ல, ஸோ அந்த வியூ பிளாகை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஆக்சுவலாக இதுதான் அவளோட இந்த நேம் வீடியோ யூடியூப் வீடியோ யூடியூப் சேனல் அண்ட் பிளாகோட நேம். இது வந்து நம்ம வந்து இப்போ வந்து லேஅவுட்டை கூட மாற்றிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு என்ன லேஅவுட் வேணுமோ இந்த தீம்னு இருக்குல்ல சைடில் இந்த தீமில் போய் செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் லேஅவுட்டை மாற்றிக்கலாம். நிறைய தீம்ஸ் இருக்கும், உங்களுக்கு என்ன தீம் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதில் உங்களுக்கு காணிக்கும், அதோட லேஅவுட்டை வந்து உங்களுக்கு காணிக்கும். நீ அதை நீங்கள் பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஹெட்டர் வச்சிட்டேன், அதுக்கப்புறம் போஸ்ட்டும் போட்டேன். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து பிளாக் போடணும். நீங்கள் வந்து அது ஓப்பன் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் ஐடியாஸ். ஸோ இதில் வந்து சைடில் தீமில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். லேஅவுட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் பிளாகை வந்து டிசைன் பண்ணிக்கலாம் இது மூலியமாட்டு. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். இப்போ வந்து அவளோட பிளாகில் வந்து லேஅவுட் எல்லாத்தையும் நான் மாற்றிட்டேன். ஸோ ஹெட்டர் வந்து இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஆத்தர் இது வச்சுருக்கேன், ஃபோட்டோ. அதுக்கப்புறம் அந்த ரெசிபீஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி ரீட் மோர் பட்டன் கிளிக் பண்ணிட்டு வர்ற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இப்போ கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும் பிளாகு. ஸோ இங்கே வந்து இந்த சிக்கன் முக்லாய் ரெசிபி கிளிக் பண்ணோன்னா இப்படி பார்த்தோன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் பிக்சர்ஸ் ஓடி அவள் போட்டிருக்கோம். ஸோ இப்படி தான் வந்து ஒரு பிளாகை டிசைன் பண்ணோம். ஸோ ஹெட்டர்லாமே வந்து நீங்கள் வந்து ஈஸியாக பவர் பாயிண்ட்டில் பண்ணிடலாம். ஸோ அது இந்த ஹெட்டர் பர்டிகுலர் ஹெட்டர் வந்து எப்படி பண்ணும் அப்படின்னு நான் உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ இந்த பர்டிகுலர் ஹெட்டர் இருக்கலாம், இது வந்து எப்படி உங்களுக்கு குவிக்கட்டு, அதாவது நீங்கள் உங்கள் பிளாக் வந்து எப்படி வேணாலும் ஆரம்பிச்சுக்கலாம் எந்த நேமில் வேணாலும். ஆனால் இது வந்து ஒரு ஒயிட் பேக்ரவுண்டில் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கக்கூடிய ஹெட்டர். ஸோ இது வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு கரெக்டாக ஒரு குவிக்கட்டு காமிச்சிடுறேன். ஸோ பவர் பாயிண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பவர் பாயிண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக காணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணோன்னா இப்படி வரும் உங்களுக்கு. ஸோ நம்ம இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். டெலிட் பண்ணிவிட்டு இன்சர்ட்டுன்னு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதில் போனீங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும் இந்த சைடு, அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இங்கே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு என்ன பிளாக் நேமோ அதை அடிங்க.
இது வந்து கீழே நான் டைப் பண்றது வந்து மேலே உள்ளது உங்களோட பிளாக் நேமா இருக்கும், கீழே உள்ளது வந்து உங்க பிளாகோட ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் மாதிரி. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஏ செலக்ட் பண்ணிட்டு அப்போ ஃபுல்லாக செலக்ட் ஆகும். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்சர்ட்ல போயிட்டு இந்த வேர்ட் ஆர்ட்னு இங்கே ஒன்று இருக்கும், அந்த வேர்ட் ஆர்ட் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும், அதில் உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷன். ஸோ நான் வந்து ஒயிட்னால நான் இந்த கிரே கலர் இதை சூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம எழுதி வச்சதை டெலிட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம இதில் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதில் வந்து இதை வந்து நம்ம வந்து பெருசாக்க போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து சூஸ் பண்ண ஃபாண்ட்டை மாற்ற போகிறோம். ஸோ அதில் வந்து ஃபாண்ட் மாற்ற ஹோமுக்கு போயிட்டு இதில் வந்து உங்களுக்கு என்ன ஃபாண்ட் உண்டோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு இந்த பிராட்லி ஹேண்ட் ஐடிசின்னு இருக்கு அதை சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த எவ்ரிடே ரெசிபிக்கு வந்து அதை சூஸ் கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி மேலே போயிட்டு உங்களுக்கு வந்து சின்ன ஐக்கான் மாதிரி ஏதாவது ஒன்று, நான் யூஸ்வலாக இந்த கர்லி கர்சிவ் இதாக இருக்கிறத வந்து சூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் மாறிடுச்சு உங்களுக்கு, நல்லா தெரியுதுல்ல. ஸோ இப்போ வந்து இந்த இந்த இதை வந்து நான் வந்து பெருசாக்க போகிறேன். பெருசாக்குறதுக்கு நம்மளுக்கு மேலே பவர் பாயிண்ட்லேயே வந்து உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் அந்த ஏன்னு இருக்குல்ல இதை கிளிக் பண்ணிகிட்டே இருந்தால் பெருசாகும், இது சின்னதாகும். அதனால் இந்த ஏ இதை கிளிக் பண்ணிகிட்டே இருந்தால் பெருசாகிடுச்சா. ஓகே, இப்போ வந்து இது வந்து கிரே கலரில் வச்சுருக்க போகிறேன். இந்த ஈஸி ரெசிபியை மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபாண்ட்டை வந்து பிளாக் கலரில் இப்படி மாற்ற போகிறேன். ஸோ பிளாக் கலரில் அது மட்டும் மாற்றிட்டேன். ஸோ பிளாக் இல்லை, இந்த சைடு நான் ரெட்டுன்னு வச்சுருக்கேன், அதனால் ரெட் கலரில் மாற்ற போகிறேன். ஸோ அது கொஞ்சம் உங்களுக்கு பளிச்சுன்னு இருக்கும். இப்போ வந்து இது இது வந்து உங்களுக்கு பிளெயினாக இருக்குல்ல, இதில் வந்து ஒரு சின்ன பூ மாதிரி ஒரு டிசைன் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து கூகுளில் போயிட்டு ஃப்ளோரல் ஃப்ளிப்கார்ட்னு அடிச்சுட்டு இமேஜஸில் போனீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளோரல் டிசைன் நிறைய வரும். அதில் இந்த இமேஜை வந்து காப்பி இமேஜ் கொடுங்க. காப்பி இமேஜ் கொடுத்துட்டு பவர் பாயிண்ட்டுக்கு வந்துட்டு இதை கொடுத்தீங்கன்னா இது இப்படி வரும். அதுக்கப்புறம் இதை தூக்கி நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து ரொம்ப தள்ளி இருக்கு. இதை கிட்ட கொண்டு போனோம்னா இது இந்த ஈஸி ரெசிபீஸ் இதை மறைக்குது. ஸோ இந்த இமேஜை நம்ம வந்து பின்னாடி சைடு கொண்டு போகணும். அதுக்கு வந்து நீங்கள் இந்த இமேஜில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஒரு ஆப்ஷன் இது ஓப்பன் ஆகும், அதில் பிக்சர் ஃபார்மெட்டில் செலக்ட் ஆகிருக்கும். அதில் இந்த சைடு பார்த்தீங்கன்னா பிரிங் ஃபார்வர்ட் சென்ட் பேக்வேர்டுன்னு இருக்குல்ல, ஸோ நம்ம சென்ட் பேக்வேர்டை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி சென்ட் பேக்வேர்டுன்னு கொடுத்துட்டோம்னா நம்ம வந்து இந்த இமேஜை வந்து நான் இருக்குல்ல இதை நீங்கள் ஓகே. ஸோ இதை வந்து நம்ம எந்த இடத்துல வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அது உங்களுக்கு பின்னாடி தான் போகும். புரியுதா நான் சொன்னது? ஓகே, ஸோ இதை நம்ம இந்த இடத்துல வச்சிட போகிறோம். ஸோ அவ்வளோதான், இப்போ இந்த ஹெட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வெளியே வச்சு ஒரு கிளிக் பண்ணிவிட்டு ஆரோ மார்க்கை வெளியே வச்சு ஒரு கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுங்க, எல்லாமே செலக்ட் ஆகும். கண்ட்ரோல் சி கொடுத்தீங்கன்னா எல்லாமே காப்பி ஆகும். அதுக்கப்புறம் நம்மளோட மைக்ரோசாஃப்ட் பிக்சர்ஸ் மேனேஜர் இருக்குல்ல, ஸோ மைக்ரோசாஃப்ட் பிக்சர்ஸ் மேனேஜரில் போய் எந்த இடத்துல சேவ் ஆகணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க. பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இமேஜ் வந்து அப்படியே சேவ் ஆகிடும். ஸோ பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும், பட் உங்களுக்கு வந்து கரெக்டாக தான் சேவ் ஆகிருக்கும். ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிட்டேன்னா இனி வந்து இதை இந்த இதை வந்து நம்ம ஹெட்டரில் ஆட் பண்ணோம், அது எப்படின்னு உங்களுக்கு காணிக்கிறேன். இப்போ நான் பிளாகருக்கு மறுபடியும் போயிட்டேன். போயிட்டு இந்த சைடில் வந்து தீம்ஸ் லே அவுட்டுக்கு போங்க. லே அவுட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து ஓகே ஹெட்டருன்னு இருக்குல்ல, இதில் தான் நம்ம வந்து ஹெட்டர் ஆட் பண்ண போகிறோம். இதில் வந்து சைடில் எடிட்டுன்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி நான் ஆக்சுவலி ஏற்கனவே ஆட் பண்ணிட்டேன். ஸோ நான் உங்களுக்கு திருப்பியும் ஆட் பண்ணி காணிக்கிறேன். இப்போ நீங்கள் இதில் ஏதாவது ஒரு ஹெட்டர் இல்லாமல் இருந்துச்சுன்னா இப்படி இருக்கும் உங்களுக்கு. நான் அதை ரிமூவ் கொடுத்துட்டேன் ஹெட்டரை. ஸோ இப்படி அந்த ஆப்ஷன் வந்து இப்படி பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து ஃப்ரம் கம்ப்யூட்டரில் சூஸ் பண்ணும். ஸோ சூஸ் ஃபைல்னு கொடுத்துட்டு எந்த இடத்துல இருக்கோ அந்த ஹெட்டரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணும்போதே இதில் வந்து ஷ்ரிங்க் டு ஃபிட்னு ஓகே நான் இன்னொருக்க உங்களுக்கு பண்ணி காணிக்கிறேன். ஸோ இந்த சூஸ் ஃபைலில் போயிட்டு அந்த இமேஜை சூஸ் பண்ணோன்னே இந்த இதை செக் பண்ணிடுங்க. ஷ்ரிங்க் டு ஃபிட்டுன்னு இருக்குல்ல, இதை வந்து டிக் பண்ணிடுங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக ஹெட்டர் வந்து அதில் கரெக்டாக அதில் வந்து ஆட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான், இப்போ ஹெட்டர் ஆட் ஆகியாச்சு. இப்போ நம்ம சேவ் கொடுத்துடலாம்.
சேவ் கொடுத்துட்டு நீங்க வியூ பிளாக் போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு, சரிங்களா? கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து ஒரு சிம்பிளான, ஈஸியான, ப்ரொஃபஷ்னல், கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ரொஃபஷ்னலாக இருக்கக்கூடிய ஹெட்டர் வந்து இப்படி தான் டிசைன் பண்ணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த எல்லாமே வந்து இந்த லேஅவுட்டுன்னு இருக்குல்ல, இந்த லேஅவுட் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எல்லாமே வந்து இது பண்ணிக்கலாம், டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ என்ன விட்ஜெட் வேணுமோ சைடில் நீங்கள் இதை ரெஃபர் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் இதில் வந்து ஆத்தர் அந்த ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கோடு, இந்த கோடு நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த கோடில் வந்து ஓகே. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து இந்த பேஜை, பிளாகை வந்து டிசைன் பண்ணணும். ஸோ உங்களுக்கு நான் பேசிக்காக இந்த ஹெட்டர் தான் கொஞ்சம் மெயின். ஆக்சுவலாக பார்த்தவொன்னே உங்களுக்கு வந்து அட்ராக்டிவாக இருக்கிறது வந்து ஹெட்டர் தான். ஸோ அதை எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக போகணும் அப்படின்னா இந்த தீமில் போனீங்கன்னா இப்படி ஒரு பாக்ஸ் மாதிரி வரும். இதில் வந்து கஸ்டமைஸுன்னு இருக்கும். இந்த கஸ்டமைஸ்க்குள்ளாடி நீங்கள் போனீங்கன்னா உங்களோட ஹோல் பிளாகே நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன்று ஒன்றா வச்சு வச்சு பார்த்துக்கலாம், உங்களுக்கு அது ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் பேக்ரவுண்டு என்ன கலர் வேணும், ஏன்னா அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் சூஸ் பண்ணி இந்த இடத்துல போய் நீங்கள் கொஞ்சம் ப்ளே பண்ணிக்கலாம் உங்கள் பிளாகு. ஸோ அது எதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஓகே, ஸோ அது வந்து தீம்ஸில் போய் கஸ்டமைஸில் போய் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் போஸ்ட்டுக்கு போனீங்கன்னா இங்கே மேலே நியூ போஸ்ட்டுன்னு இருக்கும். ஸோ நியூ போஸ்ட் வச்சு, இது நான் கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்கு காணிக்கிறேன் இந்த இது, அதனால் அவர் நிறைய ரெசிபி ஆட் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக்ட்டு. ஸோ இதில் வந்து நியூ போஸ்ட்டில் போய் நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் போஸ்ட் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து பிளாக் எப்படி பண்ணுங்கக்கா, காணிங்க காணிங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இப்படி தான் வந்து ஒரு ஈஸியாட்டு ஃப்ரீயாட்டு நீங்கள் வந்து பிளாக் க்ரியேட் பண்ணுறது. நீங்கள் அது ரெசிபி பிளாகாக இருக்கலாம், உங்களுக்கு பியூட்டி இதாக இருக்கலாம், எது உங்களுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் பிளாக் எழுதிக்கலாம் உங்களுக்கு. ஸோ தமிழில் கூட நீங்கள் வேணாலும் எழுதிக்கலாம். ஸோ அது தமிழ் டைப் பண்ணுறது, ஏதாவது இடத்துல டைப் பண்ணி உங்களால் எடுக்க முடியும் அப்படின்னா, அந்த ஃபார்மெட் எடுக்க முடியும்னா அதை கூட நீங்கள் இந்த பிளாகில் பேஸ்ட் பண்ணி தமிழில் கூட நீங்கள் பிளாக் எழுதிக்கலாம். ஓகே, இதை தான் உங்களுக்கு சொல்லணுன்றிருந்தேன். நிறைய பேத்துக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாராவது பிளாக் க்ரியேட் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து மெயில் பண்ணுங்கள், உங்களோட லிங்க் எனக்கு அனுப்பி வைங்க, நான் நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு பார்க்கணுன்னு ஆசை. ஸோ இதோடு இந்த வ்ளாக் இல்லை, இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் நீங்கள் வந்து பிளாக் க்ரியேட் பண்ணுறதுக்கு, என்னோட பெஸ்ட் விஷஸ். ஸோ வந்து கீப் கோயிங் தான் சொல்லுவேன். நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக நீங்கள் போஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அதோட பலன் கிடைக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட், பாய். அதுக்கப்புறம் சொல்லணுன்றிருந்தேன், இதை சொல்ல மறந்துட்டேன் மெயினான விஷயம். ஸோ ப்ரீத்தி நா கேரண்டி டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காம். ஸோ இதுதான் வந்து ப்ரீத்தியோட நியூ பிளாகு, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி யூடியூப் சேனல் வந்து அவள் ஒன்று வச்சுருக்கா. ஸோ யூடியூப் சேனலும் வந்து ப்ரீத்தி நா கேரண்டி அப்படின்னு வந்து யூடியூப் சேனலும் ஆரம்பிச்சிருக்கா. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள். முக்கால்வாசி டெய்லி வீடியோஸ் போடுறா, ஈஸியான ரெசிபீஸ் எல்லாம். ஸோ நேமே பார்த்தீங்களா, ப்ரீத்தி நா கேரண்டி. ஸோ உங்களுக்கு மறக்கவே மறக்காது கண்டிப்பாட்டு. ஓகே, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க.